மூணு மாம்பழங்க என் செல்ல குட்டிகளா வாங்க நண்பர்களே போய் கழுவோம். சரி நண்பர்களே, பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தண்ணி திறந்துட்டோம். எதுக்குன்னா நம்ம எப்பயுமே சாப்பிட்ற பொருள் வந்து கழுவிட்டு தாங்க சாப்பிடணும். ஏன்னா அதில் பள்ளி நக்கி இருக்கும், பூச்சி உருந்துருக்கும், நிறையவே இருக்கும், விசந்துகளும் இருக்குங்க. சரி நண்பர்களே வாங்க நண்பர்களே போட்டு கழுவுவோம். நல்லா தேய்ச்சி கழுவணும் நண்பர்களே. இந்த மாதிரி ஏதாச்சும் கடிச்சிருக்கு, ஏதாச்சும் பண்ணியிருக்கும். பாருங்க நண்பர்களே நம்ம செல்லா குட்டிய நல்லா பழுத்துருக்குங்க, இயற்கையாக பழுக்க வச்சதுங்க மேலைய. வாங்க நண்பர்களே இது கொண்டு போய் அறுத்து. ஓகே சரி நண்பர்களே, இந்த மாதிரி தெரியும் நம்ம செல்ல குட்டியில் போகிற கழிவு வந்து வச்சுட்டோங்க. இப்போ என்ன பண்ண போனோம், நறுக்க தான் போகிறோம். ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கலாம், நறுக்கலாம். முதல்ல வந்து இந்த மேலே உள்ள முனியை மட்டும் நறுக்குங்க, சின்னதாக நறுக்குங்க, ரொம்ப பெருசெல்லாம் வேணாம். இந்த மாதிரி நறுக்கிக்கணும், நறுக்கி இது தூக்கி வீசிடலாம். நம்ம வந்து கீழெலாம் போடலாம், அந்த இருக்கு பாருங்கள் குப்பை, அந்த இடத்துல குமிச்சு தாங்க போட்டிருக்கோம். சரிங்களா, ஓகே வாங்க நறுக்கி சாப்பிடுவோம். ஏன்னா அது வந்து மரத்திலே காய்ச்சி கீழ் விழுந்ததுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு சாப்பிடலாம். இங்கே பாருங்கங்க, தேன் அடை மாதிரி இருக்குங்க. இன்றைக்கி ஒரு புட்டி வேற மாதிரி, ஆஹா சரியான இனிப்புங்க. மாம்பழம் ஜூஸ் போட்டு குடித்தா கூட இனிப்பு கூட தேவையில்லைங்க, அந்த மாதிரி இனிக்குது. அப்படியே வடியுதுங்க தேன் மாதிரி. சரி நண்பர்களே, இப்போ பார்த்துருப்பீங்கன்னு தெரியுங்க, நம்ம வந்து ஒரு வழியை நறுக்கி சாப்பிட்டுட்டோம். கிட்டத்தட்ட ரெண்டு பழம் கிட்ட சாப்பிட்டுருப்பேன். சரியான இருப்புங்க, காலையில் ஒரு அருமையான ஒரு பழம்னா இந்த பழம் தாங்க. நல்லாவே இருந்துச்சு சாப்பிட்டேன். ஓகே, அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய பேர் இன்னொன்று தப்பு பண்ணுறீங்க, வீட்டில் வந்து சாப்பிடாம கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க. தயவு செஞ்சு அப்படி சாப்பிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா வந்து அதில் கெமிக்கல் அடித்து அது ரொம்ப ஒரு மாதிரி அழுங்கி போனதுனால ரீஃபண்ட் பண்ணி ஒரு மாதிரியாக பண்ணி கெமிக்கல்லாம் அடித்து ரொம்ப விற்கிறாங்க நண்பர்களே. தயவு செஞ்சு அந்த மாதிரி மாம்பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க எங்கேயுமே. வீட்லேயே மரம் இருந்துச்சுன்னா இல்லை பக்கத்து வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட வாங்கி வீட்லேயே பழுக்க வச்சு சாப்பிட நண்பர்களே. அதான் நண்பர்களே ரொம்ப உங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் நிறையா இருக்குது மாம்பழத்தில் வந்து. நீங்கள் கூட கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நண்பர்களே, மாம்பழத்தில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னு. சரி நண்பர்களே, இது வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பேன் நண்பர்களே. அது வரைக்கும் முகலந்து வீடியோ போடுது. அதுக்கான தமிழ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான சூப்பரான வீடியோலாம் வரப்போகுது நண்பர்களே. பாய் நண்பர்களே.